ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வெள்ளரி பழம் ஜூஸ் தான் போட போகிறோம். வெயிலுக்கு இதெல்லாம் ரொம்ப நல்லது. வெள்ளரி பழம், நுங்கு, இதெல்லாம் தர்பூசணி, இதெல்லாம் ரொம்ப ரொம்ப நல்லது. சரி, வெள்ளரி பழம் வாங்கிட்டு வந்தோம். ஒரு மூணு இது வாங்கிட்டு வந்தோம். சரி, ஒன்று எடுத்து போடலாம், சின்ன பழமாக எடுத்து வைப்போம்லாம்னு சொல்லிட்டு தான் போட்டோம். இதோ தோலெலாம் நல்லா சீவி எடுத்துக்கலாம். தோலை நல்லா சீவி எடுத்துகிட்டு ரெண்டாக கட் பண்ணி அதில் உள்ள விதையெல்லாம் ரிமூவ் பண்ணிக்கலாம். நல்லா பழுத்துச்சு பழம். இது சர்க்கரை தொட்டும் சாப்பிட்லாம். சின்ன சின்ன மிக்ஸி சாலில் சேர்த்துக்கலாம். கட் பண்ணி மிக்ஸி சாலில் சேர்த்து சர்க்கரை சேர்த்துக்கலாம். நம்மளுக்கு எவ்வளோ இனிப்பு தேவையோ அந்தளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம். எனக்கு எவ்வளோ இனிப்பு தேவையோ அந்தளவுக்கு நான் சர்க்கரை சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு சேர்த்துக்கலாம். இதெல்லாம் வெயில் கிடச்சுன்னா வெயிலுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. வாங்கி கண்டிப்பாக சாப்பிடுங்க. வாரத்தில் ஒரு டைம் வாங்கி சாப்பிட்றது ரொம்ப நல்லது. இதை அரைச்சி எடுத்து வந்துக்கலாம். பாருங்கள், சூப்பராக இருக்குது. எனக்கு ஐஸ் கட்டி ஐஸ் டீப்லாம் எதுவுமே போடல, அப்படியே தான் குடிக்க போகிறேன். 10 நிமிஷம் வேணால் ஃப்ரிட்ஜில் வச்சு குடிக்கலாம். கூலிங் வேணும்னா, கூலிங் தேவையில்ல, அப்படியே தான் குடிக்க போகிறேன். சூப்பராக இருந்துச்சு. இது குடிக்கும் போது மேங்கோ ஜூஸ் மாதிரி இருந்துச்சு. அதோட செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. இது மாதிரி நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள். கிடச்சிதான் வாரத்துக்கு ஒரு டைம் குடிங்க. வாங்கி ஜூஸாக கூட குடிக்கலாம், இல்லை பழம் சர்க்கரை தொட்டு கூட சாப்பிட்லாம். இந்த வடி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இதே மாதிரி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே.